என்பிஆர் என்றதும் என் ஆர்சி தானா ஏன்னா ஒரு பரவலா விவரம் அறிந்தவர்கள் அனைவரும் என்ஆர்சி எதிர்ப்பவர்கள் சிஏஏவை எதிர்ப்பவர்கள் சொல்லுவது வந்து என்பிஆர் என்பது என்ஆர்சிக்கான முன்னோட்டம் என்ஆர்சி இப்போ ஆர் சிப்ப எதுல இருந்து வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா வானத்துல இருந்து குதிக்க போறதில்ல என் என்பிஆர் டேட்டா இருக்கு பாத்தீங்களா அந்த டேட்டா பேஸ்ல தான் என்ஆர்சி ஆர்சி வரப்போகுது நாடு முழுவதும் என்ஆர்சி விஸ்தரிக்கப்படும் என்று அமித்ஷா அவர்கள் மூன்று முறைக்கு மேல் நாடாளுமன்றத்தில் சொன்னார் எந்த அடிப்படையில என்ஆர்சி வந்து அமல்படுத்தப்படும் என்பதை அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் கொடுக்கக்கூடிய பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு டேட்டா பேஸ் வேணும் அதுக்கு வந்து என்பிஆர் வேணும்ன்றாங்க ஆனா அது இந்த இந்த காலகட்டத்தில் அது தேவையில்லை அரசு பொய் சொல்லுங்கன்றதுக்கான சரியான உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொய் தான் சொல்லுது பொய் தான் சொல்லுது NPR சென்செக்ஸ் இது ரெண்டுத்தையும் டெஃபினட்டா எடுக்க போறாங்க ஆமா அது எடுத்து ஆகுற டீடைல் எல்லாம் எடுத்து வாங்கி பாங்க நம்மள ஏத்து அந்த டீடைல் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் தரம் பிரிக்க போறாங்க அப்படினு சொல்றாங்க எஸ் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அதான் சேம் அதே வார்த்தையில அவங்களும் சொல்றாங்க நாங்களும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கிறதுக்காக தான் இந்த NPR எடுக்கறோம்ன்றாங்க கரெக்ட்

சென்டர்ஸை நாடு முழுவதும் வெளிப்படுத்தும் ஏன்னா முரளிதராவை என்ன சொன்னாரு ஒன்னு டிடென்ஷன் சென்டர்ல இருப்பாங்க இல்ல நாடு கடத்துவோம் நாட்டை விட்டு வெளியேற்றோம்னா நாடு கடத்துவோம்னு சொல்லுங்க அதுதான் உண்மையான வார்த்தை நாட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்க இடென்ஷன் இந்த மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்றோம் அதிகப்படுத்துறோம்ன்றாங்க ஒரு தகவல் கூட ஒரு புள்ளி விவரம் கூட வந்து தவறானது கிடையாது இது மக்களை பீதியூட்டுவதற்காக சத்தியமாக செய்யவில்லை அப்படி பார்த்தால் மக்களை பீதி ஊட்டிக் கொண்டிருப்பது நீங்க அவர்கள் டிடென்ஷன் கேம்ப்ல இருப்பாங்க இல்ல வெளியேற்றப்படுவார்கள் அந்த வார்த்தை ஓகே நினைக்கிறேன் வெளியேற்றப்படுவார்கள் இந்தியா விட்டு வெளியேற்றப்படுவார்கள் எந்த நாடு அவங்களை சேர்த்துக்கும் ஒன்று டிடென்ஷன் கேம்ப்ஸ் இல்ல வெளியேற்றப்படுவார்கள் இந்த ரெண்டுமே சாத்தியம் இல்லை தான் நான் அறிவுபூர்வமான புள்ளி விவரங்களின் மூலம் உங்களுக்கு இன்று தெரியப்படுத்திருக்கிறேன் நாடு முழுவதும் என்ஆர்சியை விஸ்தரிப்பேன் என்று அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லும்போது

தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகன ராகம் முராரியாகி போனது தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளு மருத்துவம் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது கடந்த முறை திரு மணி அவர்கள் பேசிய சிஏபி சிஏஏ அதே போல என்ஆர்சி சி இது மக்களிடையே ஒரு தெளிவு பெற்றிருக்கும் என்று நம்புவோம் ஆனால் இதன் நீட்சி இதன் தொடர்ச்சியாக இப்ப எம்பிஆர் வந்து நிற்கிறது NPR National Population Register இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் NRC அமல்படுத்தப்படுவனும் திரு அமிஷா பேசனாரு ஆனா திரு பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னாருன்னா இந்தியா முழுவதும் அமல்படுத்த இப்போதைக்கு வாய்ப்பில்லைன்னாரு அதற்கு பிறகு இன்னமும் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாகவே தெரிகிறது என்று பலர் சொல்கிறார்கள் அதனுடைய நீட்சி தான் இந்த என்பிஆர் இந்த என்பிஆர்ன்றது நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் இதை கொண்டு வந்துட்டு என்ஆர்சி கொண்டு வர போறாங்க சில சந்தேகங்கள் எழுகிறது எதற்காக சிஏபி சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் வரிசையா இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்சனா இருக்கு இது குறித்து பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கின்றன திருமணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் இதற்கான விளக்கத்தை வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் சி ஏபி சி ஏஏ அதற்கு பிறகு என்ஆர் சி இந்த என்ஆர்சியை பொறுத்தவரையில நீங்க அசாம் சென்றிருக்கின்னு சொல்லிருந்தீங்க அது அனைத்து மாநிலங்களும் விசாரிக்கப்படும்

சட்டத்தை இப்போ குடியுரிமை சட்டம் சிஏஏ அப்புறம் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் தேசிய குடிமக்கள் ஆவணம் இது மூணும் இருந்தது இதுலேயே மக்களுக்கு குழப்பம் இருந்தது அந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைஞ்சுக்கிட்டு வரும்போது இப்போ நடுப்புற மறுபடியும் என்பிஆர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் ரொம்ப சுருக்கமாகவே நம்ம இதை பே பேசலாம் இதில் ஒன்றும் பெருசாக குழம்புறதுக்கு எதுவுமே கிடையாது கொஞ்சம் கவனம் செலுத்தினா நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கலாம் அதாவது புதன்கிழமை நேற்றைக்கு வந்த ஹிந்து ஆங்கில நாளிதழோட முதல் பக்கத்துலேயே அதை வந்து அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு பாம்பரனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பிரதமர் தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை வந்து டியூஸ்டே இப்போ நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி என்பிஆர் அதை செயல்படுத்துவதற்காக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு அஞ்சு கோடி த்ரீ நைன் ஃபோர் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று புள்ளி முப்பத்தஞ்சு கோடியை ஒதுக்கி இருக்கிறது அக்ராஸ் த கண்ட்ரி இது வந்து நாடு முழுவதும் இந்த எக்ஸசைஸ் என்பிஆருக்காக அது எக் அஸ்ஸாமை தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து அமல்படுத்துவதற்கான செலவினமாகும் இரண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று கோடியை தாண்டி அது தவிர எட்டாயிரத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு மூன்று கோடி எயிட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் டூ தௌ டூ த்ரீ குரோட்ஸ் வந்து சென்சஸ் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம வந்து தேசிய குடிமக்கள் பதிவேடுன்னு போடுறோம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து முத முதல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கன்ச கன்செப்டை கொண்டு வந்தாங்க இது எல்லாத்துக்கு முன்னால் நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பிஎவாக இருக்கட்டும் அல்லது என்ஆர்சியாக இருக்கட்டும் சென்சஸ் உங்களுக்கு தெரியும் சென்சஸ்ன்றது என்னென்னு உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து வருது சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்டுன்னே ஒன்று இருக்குது அந்த சென்சஸுக்காகவும் தான் வந்து இந்த 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 விஷயத்தில எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியை மோடி கவர்மெண்ட் வந்து எதுக்கு ஒதுக்கி இருக்குன்னா சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் சென்சஸ் மேற்கொள்ளப்படும் கடந்த முறை சென்சஸ் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சென்சஸை வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் இருக்கும் பொழுது அது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து மாநில அரசு ஊழியர்கள் வந்து அவங்க போவாங்க தருத்துருவா போவாங்க அவங்க அவங்க கூடயே நான் போயிருக்கேன் நான் அவங்க ஒரு வீட்டில் யார் இருக்காங்க இல்லை அவங்க பேர் அவங்களோட வயசு இது போன்ற தகவல்களெல்லாம் அவங்க திரட்டுவாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அது அதனால தான் சென்சஸோட டேட்டா வந்து ரொம்ப சாங்க்ரோஸ் புனிதமானது அதை வேறு எதோடையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தட் சட்டமே இருக்குது இப்போ என்னென்னா வந்து இந்த சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்சஸ் தாங்க அடிப்படையான விஷயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் தான் இருபத்தொன்னு சென்சஸ் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து எயிட் செவன் ஃபைவ் ஃபைவ் ஃபார் ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ குரோர்ஸை ஒதுக்கணுன்றது யூஷுவல் நடவடிக்கை எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் செய்யும் அதே மாதிரி நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரியை வந்து யூபிஏ கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்தது அவங்களால் ஆனால் செய்ய முடியல இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரிக்கான அந்த சென்சஸை வந்து அடுத்த ஆண்டு வந்து ஐ திங்க் இப்போ மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த மாதங்கள் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம் மத்திய சர்க்கார் செயல்படுத்தப்பட இருக்கிறது மாநில அரசுகள் மூலம் இது வந்து சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே மாதிரி பிப்ரவரியிலேருந்து செப் ஜூலை அல்லது ஆகஸ்ட் வரைக்கும் இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த என்பிஆர்ன்றதும் என்ஆர்சின்றதும் தானா ஏன்னா ஒரு பரவலாக விவரம் அறிந்தவர்கள் அனைவரும் என்ஆர்சி எதிர்ப்பவர்கள் சிஏவை எதிர்ப்பவர்கள் சொல்லுவது வந்து என்பிஆர் என்பது என்ஆர்சிக்கான முன்னோட்டம் அப்படித்தான் வந்து அவங்க இல்லை உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு நூறு சதவீதம் அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு சந்தேகம் இல்ல அதுதான் உண்மை எப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியா வகைப்படுத்தி இல்லை இது பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லையா ஐயா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது சென்சஸ் என்பிஆர் கிடையாது இந்த என்பிஆர்ன்ற கான்செப்டே ரெண்டாயிரத்தி பத்துல வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல தான் கொண்டு வராங்க சரி அதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் வந்து இந்த பயனாளிகளை இனங்காண்பதற்கு அதாவது அரசாங்கத்தோட பல திட்டங்களை வந்து காண்பதற்கு வந்து அது வந்து ஒரு வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி தான் அவங்க பண்ணாங்க அவங்க நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை கொண்டு வரல தேசிய குடிமக்கள் பதிவேட்டுக்கும் தேசிய குடிமக்கள் ஆவணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அச்சா இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு போறோம்னு கேட்டிங்கன்னா அதே இந்து நாளிதான் ஏன் இந்து நாளி இதில் அவங்க ரொம்ப 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 கரெக்டாக வந்து அதை வந்து ஒரு பாமரனுக்கும் புரியுற மொழியில் சொல்லியிருக்காங்க சரி அதை சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம நம்மோட இதுக்கு போகலாம் இஷ்யூக்கு போகலாம் சரி அதில் வந்து பன்னிரெண்டாம் பக்கத்தில் வந்து ஏன்னா வந்து சில நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எங்க ஆதாரம் இருக்குது எங்கன்னு கேட்குறாங்க அதற்காகத்தான் இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூன்றதுனால நம்ம ஒரு தரமான ஊடகத்தை வந்து வரக்கூடிய செய்தியை கொடுக்குறோம் இதை பலரும் படிச்சிருப்பாங்க படிக்காமல் இருப்பாங்க அவர்களுக்காக அதில் பன்னெண்டாம் பக்கத்தில் வந்த ஒரு கட்டுரையில் வெங்கட்ரமணன் என்பவர் எழுதியிருக்கிறார் இஸ் கவர்மெண்ட் ரைட் இன் டினையிங் என்பிஆர் என்ஆர்சி லிங்க் அதாவது என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மத்திய சர்க்கார் சொல்லுது ஆனால் நடைமுறை அப்படி கிடையாது நடைமுறை என்னென்னா என்ஆர்சியோட அடிப்படையாக தான் என்பிஆர் இருக்க போகுது அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்பிஆர் சென்றது த பேசிஸ் ஃபார் என்ஆர்சி அதாவது என்ஆர்சியோட அடிப்படை தான் என்பிஆர்

கார்டு ஐடென்டிட்டி கார்டு அன் டு ரெஜிஸ்டர் ஆஃப் அன்டுஸ்டர்ன்றது அந்த சட்டத்தில் இருக்குது ஆகவே த சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் இஸ் ஜெனரேட்டட் அவுட் ஆஃப் த என்பிஆர் டேட்டா பேஸ் இந்த என்ஆர்சி இப்போ எதுலேருந்து வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா வானத்திலிருந்து குதிக்க போறதில்ல என்பிஆர் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா அந்த டேட்டா பேஸில் தான் என்ஆர்சி வரப்போகுது அதனால் அதை முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் யூசி இதில் என்ன ஆச்சு அசாமில் என்ன ஆச்சுன்னா கடந்த முறை நம்ம பேசும்போது நான் பேசும்போது ஒரு ஃபேக்சுவல் எரர் வந்துடுச்சு அதற்காக நான் வந்து நேரில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த தகவல் என்ன நான் சொன்ன தவறான தகவல்னா அசாமில் வந்து ஆக்சுவலி வந்து அப்ளிகேஷன் மாடல்ல தான் அதாவது வந்து மக்கள் போய் தங்களுடைய ஆவணங்களை காமிக்கணும் அந்த ஆவணங்களை அடிப்படையாக வச்சு அவங்கள குடிமக்களாக இல்லையா என்பதை அரசாங்கம் நிர்மாணிக்கும் இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் ஆனால் நான் எப்படி தவறாத சொல்லியிருந்தேன்னா அரசாங்கம் ஏற்கனவே ஒரு ஆவணங்களை மக்கள் தொகை பட்டியலை கையில் வச்சிருந்தது அதில் போய் இவர்கள் தங்கள் பெயர் இருக்கா இல்லையான்னு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அது தவறு அசாமில் கடைபிடிக்கப்பட்டது என்னன்னா ஒவ்வொரு குடிமகனும் இருநூற்றி இருபது சேவா கேந்திராஸ் இருநூ இருநூறுக்கும் மேற்பட்ட சேவா கேந்திராஸ் அந்த முக பதிவு முகாம்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அரசு ஊழியர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அவங்க கிட்ட போய் வந்து பொதுமக்கள் அந்தந்த பிராந்தியத்தில் நாங்கள் அசாம் குடிமக்கள் நிரூபிப்பதற்கான அந்த பல சான்றிதழ்களை கொடுக்கணும் எழுபத்தொன்னுக்கு முன்னால் இருந்த அந்த சான்றிதழ் தான் முக்கியமானது அதில் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஸோ அது தட் இஸ் கால்ட் அப்ளிகேஷன் மாடல் மக்கள் போய் விண்ணப்பித்து குடிமக்கள் லிஸ்ட்ல லிஸ்ட்டில் வந்து தாம் பேரை சேர்க்கறது ஆனால் நாடு முழுவதும் என்ஆர்சி விஸ்தரிக்கப்படும் என்றும் அமித்ஷா அவர்கள் மூன்று முறைக்கு மேல் நாடாளுமன்றத்தில் சொன்னார் எந்த அடிப்படையில் என்ஆர்சி வந்து அமல்படுத்தப்படும் என்பதை அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை சரி அந்த இடத்துல தான் பலருக்கும் அச்சம் வந்தது இன்று வரை அசாமில் என்ன பண்ணாங்களோ அது இல்லை இல்லை அது பண்ண முடியாது அதுக்கு வேற சிக்கல்கள் இருக்கின்றன அதனால் அந்த அரசு தரப்புலேருந்தே என்ன சொன்னாங்கன்னா என்ஆர்சி வந்து நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்படணும்னு அம் அமித்ஷா சொல்லும் பொழுது பிரச்சனை வந்து எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் மத்தியிலையும் எதிர்கட்சிகள் மத்தியிலையும் வந்து இவங்க குஜராத் அசாம் மாடலை ஃபாலோ பண்ணாங்கன்னா எழுபத்தொன்னுக்கு முன்னால் இருந்த ரெக்கார்டுக்கு நீங்கள் நானும் ஓடணும் ஆக்சுவலாக இப்போ உள்துறை அமைச்சக சோர்சஸை கோட் பண்ணி பல பத் ஊடகங்களில் வர்றது என்னென்னா இந்த என்ஆர்சி இது எப்படி அவங்க செய்ய தான் போறாங்க தள்ளி வச்சிருக்கோம் யோசிக்கணும் மோடி அவர்கள் சொல்றாரே தவிர அதை செய்ய போறாங்க இது எப்படி நடக்க போதுன்னு கேட்டிங்கனா கவர்மெண்ட் கிட்ட ஏற்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் மாடல் கிடையாது நம்ம போய் அப்ளை பண்ண வேண்டாம் அசாம் மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்கும் சரி அந்த ரெஜிஸ்ட்ரியில உங்க பேர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் போய் பார்த்துக்கணும் இல்ல அந்த ரெஜிஸ்ட்ரே தான் என்பிஆரா முதல்ல அந்த ரெஜிஸ்ட்ர் வந்து என்பிஆர் 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 நேஷனல் பாபியூலேஷன் ரெஜிஸ்ட்ரேன்றதை அவங்க வந்து இல்ல இது வந்து நீங்க இன்னமும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி நேஷனல் ரெஜிஸ்டர் என்ஆர்சியை கோட் பண்ணாமல் அதை தொடர்பு படுத்தாமல் என்பிஆர பேச முடியாது சரி முதல்ல என்ஆர்சி ஏன் பேசுறேன்னா அசாமில் அப்ளிகேஷன் மாடல் நீங்கள் கொடுக்கணும் அவன் பார்ப்பான் சரி இல்லைன்னா தூக்கி போடுவான் இல்லைனா வச்சுப்பான் அதில் தான் பத்தொம்பது லட்சம் பேர் வெளியே கால் அப்ளிகேஷன் மாடல் பட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் அந்த டாக்குமெண்ட் வந்து சென்சஸ் அடிப்படையிலையும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட சென்சஸ் அல்லது எடுக்கப்பட போற சென்சஸ் அடிப்படையிலையும் இந்த என்பிஆர் அடிப்படையிலையும் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்ல போய் நீங்க உங்க பேர் இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணனும் அந்த என்ஆர்சியில அந்த என்ஆர்சி வந்து என்பிஆர்ல இருந்து எடுக்கப்பட்ட என்ஆர்சி முதல்ல அந்த என்ஆர்சி கிளாரிஃபிகேஷன் அசாம்ல அப்ளிகேஷன் மாடல் மற்ற மாநிலங்களை நம்ம போய் வெரிஃபிகேஷன் மாடல் இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்க அந்த சர்ட்டிஃபிகேட் அந்த ரெஜிஸ்டர்ன்றது அவன் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பான் அது வந்து சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஸ் இது சென்சஸ்ல இருந்து எடுத்த லிஸ்ட்டாக இருக்கும் மற்றொரு ஆவணமும் தேவைப்படுகிறது என்ற காரணத்தால் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரின்றதை கொண்டு வரோம் அதை முதல்ல வீடு தோறும் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க சென்சஸ் எப்படி எடுக்கிறாங்களோ அப்படி நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரியும் எடுக்க போறாங்க அதை எடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல ஒரு வித்தியாசம் வந்து கம்பல்சரியாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஆவணங்களை காமிக்கணும் அந்த ஆவணங்களை காமிக்கணும் கேட்க போறதில்ல ப்ராடா சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்போம் சரி அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி ஒண்ணு சொல்லியிருக்காங்க அந்த என்னெல்லாம் கேட்க போறாங்க என்பிஆர்லன்றதுல உங்க அம்மா அப்பா எந்த ஆண்டு பிறந்தாங்க அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்கன்றத கேக்குறாங்க சிக்கலை உருவாக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பலருக்கும் வந்து அவங்க எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா எங்க பிறந்தாங்கன்னு தெரியாது இன்னொன்னு எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் தெரியாது இது ரெண்டும் வந்து மறைமுகமாக சொல்லுறாங்க உள்ள என்ஆர்சிக்காக அப்படின்றாங்க ஸோ நம்ம எப்படி இதை சுருக்கமாக பார்க்கணுன்னா இன்னைக்கு நாடு முழுவதும் பற்றி அறிந்த பிறகு மோடி அரசு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு அதனால தான் மோடி அவர்கள் வந்து என்ஆர்சியை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவது பற்றி இன்னமும் யோசிக்கவில்லை ஒழியாக நடக்காதுன்னு சொல்லலை என்பிஆர்ன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சென்சஸுக்கு இதுக்கு முன்னால் அது ஒரு தனி வகையாக இருந்தது இப்போ அது என்னவா ஆகு போகுதுன்னு கேட்டிங்கன்னா சென்சஸுக்கு முந்தின ஒரு எக்ஸசைஸ் சார் சென்சஸ்ன்றது ஒரு ரொம்ப ஒரு சாக்ரோசன்ட் புனிதமான ஒரு விஷயம் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு நடக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அடுத்த சென்சஸ் அதுக்கு ஒரு வருடம் முன்னா நீங்க என்பிஆரை வீடு வீடா போய் சென்சஸ் மாதிரியே தகவலை தரீங்க ஏன் தரடுறீங்க அப்போதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த என்பிஆர் என்பது வந்து என் த சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் இஸ் ஜெனரேட்டட் அவுட் ஆஃப் தி என்பிஆர் பி டேட்டா பேஸ்

ரெண்டாயிரத்தி பத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஃபஸ்ட்டு என்பிஆர் எடுத்தாங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு என்பிஆரில் வந்து அவர்கள் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் பேஸ் அதன் அடிப்படையில் உருவாக்கல அவங்க கிட்ட இருந்த சிட்டிசன்ஷிப் பேஸ்ன்றது அப்போ எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாடு முழுதும் எடுக்கப்பட்ட சென்சார் தான் இந்த என்டி என்பிஆர்ன்றது எடுத்தாங்களே விட சிட்டிசன்ஷிப் டேட்டா பேஸாக அது வந்து மாறவில்லை சரி இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக ஒத்துக்கணும் அடுத்து சுருக்கமாக இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்து நாங்கள் ஏன் வந்து என்பிஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா என்பிஆர் இஸ் பீங் அப்டேட்டட் ஃபார் எஃபிஷியன்ட் டெலிவரி ஆஃப் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் பெனிஃபிட்ஸ் அண்டர் சென்ட்ரல் அண்டர் கவர்மெண்ட் ஸ்கீம் மோடி அவர்கள் என்பிஆரை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்களில் என் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ் வாஸ் த ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் ஆஃப் என்பிஆர் விச் இஸ் மேண்டேட்ஸ் லிங்கிங் ஆஃப் சப்சிடிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டு ப்ரொசஸிங் அண்ட் ஆதார் நம்பர் ஆ ஆதார்ன்ற கான்செப்டை மோடி உள்ளே கொண்டு வரார் மோடி அவர்கள் என்பிஆர் நியாயப்படுத்தி பேசுவதற்கான முக்கிய காரணம் மக்கள் நல திட்டங்கள் இருக்கு இல்லையா மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பல மக்கள் திட்டங்கள் இருக்கு பிடிஎஸ் ரைஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் பிறந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருந்து ஆயுஷ்மான் ப அந்த இந்த சுகாதார காப்பீடு இந்த மாதிரி மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் கொடுக்கக்கூடிய பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு டேட்டா பேஸ் வேணும் அதுக்கு வந்து என்பிஆர் வேணுன்றாங்க ஆனால் அது இந்த இந்த காலகட்டத்தில் அது தேவையில்லை அரசு பொய் சொல்லுதுன்றதுக்கான சரியான உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொய் தான் சொல்லுது பொய் தான் சொல்லுது இதெல்லாம் வெளிப்படையாக சொல்றேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ஆர்சியை மறைமுகமான ரூபத்தில் கொண்டு வராங்கிறதுக்கு சரியான உதாரணம் இந்த ஆர்குமெண்ட்டை பொறுத்து என்னன்னா அந்த ஹிண்டு இதில் எழுதியிருக்கறது தெளிவானது இந்த இனிஷியல் ஃபேஸ் டீட்டெயில்ஸ் மே பி அக்செப்டட் பேஸ்ட் ஆன் செல்ஃப் டிக்ளரேஷன் என்பிஆர்எல் ஒருத்தர் வந்து ரெனிமேனேஷன் வரும்போது நீங்கள் நீங்கள் சொல்றதை கேட்டால் அதன் அடிப்படையில் உங்கள் ஆவணங்களை தயாரிச்சுப்பாங்க ஹவுவர் இஃப் இ சிட்டிசம் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் இஸ் டு பி ஜென்ரேட்டர் ஸ்க்ரூட்டனி ஆஃப் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் மே நெசசரி அதாவது வந்து வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் என்ஆர்சியை உருவாக்கணும்னா மக்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை அப்படியே கண்ண மூடி ஏற்றுக்க முடியாது பயோமெட்ரிக்ஸ் வேர் கலெக்டட் தி லாஸ்ட் என்பிஆர் ஃபார் சம் மன்மோகன் சிங் காலத்தில் உருவாக்கப்பட்ட என்பிஆர்ல சில இடங்கள் அந்த பயோமெட்ரிக் இதை எடுத்தாங்க அண்ட் பயோமெட்ரிக்ஸ் கலெக்டட் ஃபார் ஃபார் ஆதார் வேர் அதர்ஸ் அப்படி எடுக்காதவங்க கிட்ட ஆதார்ல இருந்த பயோமெட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க நல்லா கவனிங்க அடுத்து சொல்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா மக்கள் திட்டங்களை அரசோட பணத்தில் செலுத்தக்கூடிய மக்கள் திட்டங்களை சரியான பயனாளிகளுக்கு அது போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் என்பிஆர் எடுக்கிறோம் என்று மோடி சொல்கிறார் மோடி சர்க்கார் சொல்கிறது இது எந்த அளவுக்கு வந்து குதவாத பேச்சு தேவையற்ற ஆதார் கவரேஜ் சேச்சுரேஷன் இஸ் க்ளோஸ் டு நைன்டி எயிட் பர்சன்ட் இட் இஸ் பாசிபிள் டுஸ்பென்ஸ் வித் கலெக்ஷன் ஆஃப் பயோமெட்ரிக்ஸ் டூரிங் என்பிஆர் ஃபார் மோஸ்ட் ரெசிடென்ட்ஸ் ஆதார் வந்து தொண்ணூத்தெட்டு சதவீத மக்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டுருச்சு நாட்டில் அத்தனை பேரோட பயோமெட்ரிக்ஸும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது ஆகவே அந்த வாய்ப்பு இருக்கும்போது நீங்க ஏன் வந்து என்பிஆரை கலெக்ட் பண்றீங்க அப்படின்ற கொஸ்டின் வருது ஏன் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக இதுதான் சார் சப்ஜெக்ட் இப்போ இதை எதிர்க்கக்கூடியவர்கள் பலரும் சொல்லக்கூடியது அந்த கருத்தில் எனக்கு நூறு சதவீத உடன்பாடு இருக்கிறது இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அஸ்ஸாமில் ஒரு மாடலை ஃபாலோ பண்ணாங்க நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்பு அதற்கு அவர்கள் வைத்த வந்து அது வந்து அப்ளிகேஷன் மாடல் நீங்க போய் டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது ப்ரீ செவன்ட்டி ஒன் டாக்குமெண்ட் இல்லாதவனெல்லாம் தூக்கி இருபது லட்சம் பத்தொன்பது லட்சம் பேர் வெளியில் போட்டிங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பரவலான எதிர்பார்ப்பு இது நடக்காட்டி சந்தோஷம் ஆனால் இது நடக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் அச்சமாகவும் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் எடுக்கக்கூடிய என்பிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கக்கூடிய சென்சஸ் இதன் அடிப்படையில் அவங்க ஒரு பாப்புலேஷன் ரிஜிஸ்ட்ரியை மத்திய சர்க்கார் உருவாக்கிவிடும் அதில் அவங்களுக்கு யாருக்கு மேலெல்லாம் சந்தேகம் வருதோ அவங்கெல்லாம் ரவுண்ட் ஆஃப் ஆவாங்க சரி அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் வரும் அது வந்து அஸ்ஸாமில் வச்ச மாதிரி செவன்டி ஒன்னுக்கு முந்தின டாக்குமெண்ட்ஸா இருக்குமா அல்லது செவன்டி ஒன்னுக்கு பிந்தின டாக்குமெண்ட்ஸா இருக்குமா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அங்க இருக்க மாதிரி இந்துக்களுக்கு ஒரு மாதிரி முஸ்லிம்களுக்கு ஒரு மாதிரி மற்ற நாடுகள்ல இருந்து வந்து ஆறு மைனாரிட்டிஸ் சொல்லிட்டு அவங்க சீக்ஸ் ஜெயின்ஸு புத்திஸ்ட் கிறிஸ்டியன்ஸு உள்ளிட்ட ஆறு பேருக்கு கொடுத்தது போல இந்த அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டு இஸ்லாமியர்களை மட்டும் அவர்கள் வந்து நீங்க பர்டிகுலர் டாக்குமெண்ட் அல்ல எல்லாருக்கிட்டையும் என்ன டாக்குமெண்ட்ஸை கேட்க போறாங்க இது பத்தின எந்த பதிலையும் இந்த அச்சம் வந்த பிறகும் மத்திய சர்க்கார் தெளிவுபடுத்த மறுக்கிறது மாறாக அவர்கள் குழப்பி குழப்பி மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் அதுலதான் இந்த சிக்கல் வருது நீங்க சொல்றதுல இருந்து என்னால ஒரு விஷயம் முழுசா புரிஞ்சுக்க முடியும் சார் NPR சென்செக்ஸ் இது ரெண்டுத்தையும் டெஃபனெட்டாக எடுக்க போறாங்க ஆமா அது டீடெயிலெல்லாம் எடுத்து வாங்கிப்பாங்க நம்மளை ஏத்துப்பாங்க அந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தரம் பிரிக்க போறாங்க அப்படின்னு எஸ் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன்னா அதான் அதாவது முதல்ல வந்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய நம்முடைய என்பிஆரும் அதற்கு ஆண்டு நடக்கக்கூடிய சென்செக்ஸ் அதன் அடிப்படையில் ஒரு லிஸ்ட் வந்து தயார் ஆகும் சரி அந்த லிஸ்ட் தான் வந்து ஃபைனலாக உங்களுடைய குடிமக்கள் பதிவேடுன்னு இருக்கும் அதை போய் நீ பார்க்கும்போது உங்க பேர் அதுல இல்லை உங்க இது நீங்க இல்லைன்னா என்ன அளவுகளுக்கு அடிப்படையில் நீங்க மறுபடியும் அப்ளை பண்ண முடியும் உங்க சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியும் என்ற கருத்து தான் வந்து அச்ச எதிர்கட்சிகள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் வந்திருக்குது ஏன்னா இந்த கவர்மெண்டோட ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணல அசாம்ல ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜியை ஆல் இண்டியா லெவல்ல ஃபாலோ பண்ண முடியாது ஆனா அதே நேரத்தில் ஆல் இண்டியா லெவல்ல அவர்களுடைய கோர் அஜெண்டா இருக்கு இல்லையா பிஜேபியோட கோர் அஜெண்டா இருக்கு இல்லையா அந்த அஜெண்டா வந்து நாங்க வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுறியவர்களை ரெண்டு கோடி பேர் நாலு கோடி பேர்னு ஒரு நம்பர் வாயில வந்து சொல்றாங்க அவங்கள அங்கே வெளியில அனுப்புவோம் இல்ல டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்புன்றாங்க அதை வந்து அவங்க கைவிட மாட்டாங்க ஓரளவாவது செய்வாங்க அது வெறும் அசாமோடையும் எல்லையோர மாநிலங்களோடு நிறுத்த போகிறாங்களா ஏக இந்தியாவுக்கும் அப்ளை பண்ண தான் முக்கியமானது ஆகவே எப்படி பார்த்தாலும் இப்ப எடுக்க நீங்க கேட்கலாம் மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வந்த என்பிஆர் எதிர்க்காம இப்ப ஏன் எதிர்க்கிறீங்கன்னு ஏன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த என்பிஆரில் வந்து ஐடியா வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தானே ஒழிய மக்களை வந்து வெளியில அனுப்பனும் கிடையாது ஆனா இப்ப வந்து நீங்க அசாம்ல என்ஆர்சி ஆர் இம்ப்ளிமென்ட் பண்ண பிறகு என்ஆர்சிக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்த பிறகு சிட்டிசன்ஷிப் அமௌன்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்த பிறகு நீங்க என் கொண்டு வர்றீங்க அப்படின்னா அந்த சந்தேகம் எழுவது மிக மிக சேம் அதே வார்த்தையை தான் அவங்களும் சொல்றாங்க நாங்களும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கிறதுக்காக தான் இந்த என்பிஆர் எடுக்கிறோம்ன்றாங்க கரெக்ட் மனோன் சிங் ரெண்டாயிரத்தி பத்துல என்ன கொண்டு வந்தாரோ அதேதான் மோடியும் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கான் இந்த என்ஆர்சியை வந்து அசாம விட்டுருங்க மற்ற மாநிலங்களில் என்ஆர்சியை அமல்படுத்துவோம் என்று அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு எந்த அடிப்படையில் நீங்கள் என்ஆர்சியை தயாரிக்க போறீங்கன்னும் பொழுது பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு மந்திரிகள் ரெண்டு மந்திரிகள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் டூ பிஜேபி மினிஸ்டர்ஸ் நாங்கள் வந்து என்ஆர்சியோட டேட்டா பேஸ் என்பிஏன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ்ல சொல்லிருக்காங்க பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க ஹவுஸ்ல இருக்காது ஹவுஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு இங்கே தான் பிரச்சனை வருது அவங்க வாயாலேயே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆல் இந்தியா லெவல்ல என்ஆர்சிக்கான பேசிக் டேட்டா பேஸ் சரி என்ஆர்சின்றது ஒரு டேட்டா பேஸ்னா அது எதுலேருந்து டேட்டா எடுக்குதுன்னு ஒன்று வருது இரண்டாயிரத்தி பதினஞ்சிலும் ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க பாஜகவை சேர்ந்த இரண்டு மூத்த அமைச்சர்கள் சரி அவர்கள் வாயால சொன்னது என்ஆர்சி வந்து எந்த அடிப்படையில் அமைக்கப்படும் என்றால் ஆல் இந்தியா என்ஆர்சி எந்த அளவில் அது வந்து எந்த எதன் அடிப்படையில் அது வந்து உருவாக்கப்படும் என்றால் என்பிஏ தான் நாங்கள் உருவாக்குவோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சரி இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல் அதுல தான் நமக்கு அச்சம் வருது சரி ஐ திங்க் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த என்ஆர்சின்றது வந்து எதிர்ப்பு வந்த உடனே அவங்க கொஞ்சம் அதை தள்ளி வைக்கிறாங்க பிரதமர் அவர்கள் வந்து யாரும் அச்சப்பட வேண்டாம் இந்திய முஸ்லீம்கள் அச்சப்பட வேண்டாம்னு பேசுறாரு ஆனால் என்ஆர்சியை அமல்படுத்துவதை பற்றி பேசும்பொழுது பண்ண மாட்டோம்னு சொல்லலை அது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லைன்னு தான் சொல்றாங்க அடுத்த நாள் முரளிதர் ராவ் சொல்றாரு பிஜேபி பொதுச் செயலாளர் என்ஆர்சி நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும்ன்றார் இது ரெண்டையும் எந்த பின்புலத்தில் பார்க்கணும்னா மத்திய அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்கள் ரெண்டு பேர் இந்த ஃப்ளோர் ஆஃப் ஹவுஸ் என்ஆர்சியோட டேட்டா பேஸ் வந்து என்பிஆர் என்பிஏன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நாம் இதை பத்தி இப்போ விரிவாக பேசிட்டோம் ஆகவே இதுதான் என்பிஏவோட முக்கியமான ஒரு அம்சம் உங்களுக்கு வந்து பலனாளிகளுக்கு வந்து உண்மையான பலனாளிகளுக்கு போய் அரசு நலத்திட்டங்கள் சேர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை பில்ஃப்ரேஜ் அதே மாதிரி அது வந்து பயனற்று போவதையோ யாரோ திருடுவதோ சம்மந்தமே இல்லாதவன் தகுதியானவனுக்கு போய் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசு பய திட்டத்தை கொடுக்குறதையோ யாரும் ஏற்றுக்கல ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு வரும் பொழுது நீங்கள் அதற்காக என்பிஏ எடுக்கிறீங்கன்னா அதற்கு அவசியமே இல்லை உங்கள் ஆதார் வந்து ஏற்கனவே அதை ப்ரூவ் பண்ணி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி பர்சன்ட் வந்து ஆதார் இந்திய மக்களுக்கான ஆதார் இந்திய மக்களுடைய தொண்ணூத்தெட்டு சதவீத பயோமெட்ரிக்ஸ் டீடைல்ஸ் வந்து ஆதாரில் இருக்குது நீங்கள் வெறிவேல் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இது ஏன் நீங்க செய்யறீங்க சீ சென்சஸ்க்கு படத்த ஒதுக்குறது நியாயமானது சரி ஏன்னா அது ஆண்டுதோறும் அரசாங்கம் செய்ய வேண்டிய கான்ஸ்டியூஷன் டியூட்டி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் செய்யும் தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வச்ச கோடி போட்டிருக்காங்க சிக்கல் வந்து என்பிஎல் வருது ஆகவே இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா என் ஆர் சி எதிர்க்கக்கூடிய அனைவரும் களத்துல போராடிட்டு இருக்க பலரும் பல எதிர்கட்சிகளும் பல சமூக ஆர்வலர்களும் பொதுமக்கள் தன்னிச்சையாக திரண்டு வந்து பல இடங்களில் இன்றைக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த என்ஆர்சி என்பது இதற்கான முன்னோட்டம்தான் என்பிஎ என்பதை அவங்க வந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள் அது வந்து நியாயமான ஒரு புரிதல் நான் நினைக்கிறேன் அதற்கான சரியான உதாரணம் பாஜக அமைச்சர்களே நாடாளுமன்றத்தில் பேசி இல்ல கடந்த முறை நாங்க இதே கேள்வியை கேட்டிருக்க மறுபடியும் என்ஆர்சி நாடு முழுவதும் அமல்படுத்த முடியுமா அப்படி முடியல முடிஞ்சால் அதற்கு தான் டிடென்ஷன் சென்டர் அதாவது அகதிகள் முகாம் அதையெல்லாம் ஏற்படுத்த போறோம் சொல்றாங்க அதே மாதிரி சமீபத்தில் திரு முரளிதர் ராவ் பங்கேற்ற ஒரு கூட்டத்தில் கூட நான் பங்கேற்ற அதை செய்தி சேகரிக்கும் போது என்னன்றாங்க ஒன்னு வெளியேற்றப்படுவார்கள் இல்லைன்னா அகதிகள் முகாம் அதாவது டிடென்ஷன் சென்டரில் உட்கார வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இது சாத்தியமா ரெண்டுமே சாத்தியம் இல்லை ரெண்டுமே சாத்தியமில்லை தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து என்ஆர்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நாடு முழுவதும் ஒன்று நம்ம அமித்ஷா அவர்கள் சொன்னார் அப்புறம் பின்வாங்கினார் மோடி இப்படி வச்சுக்கோங்க எந்த பிரச்சனைக்குமே ஒரு பொருளாதார கோணம் உண்டு அஸ்ஸாமில் வந்து நீங்கள் வந்து என்ஆர்சியை அமுல்படுத்துறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி செலவாயிருக்கு அஸ்ஸாமோட மக்கள் தொகை மூணு கோடி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலும் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையிலும் அமுல் உருவாக்கப்பட்டது தான் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஃபார் ஆசாம் ஆயிரத்தி இரநூறு கோடி செலவாயிருக்கு இதை வந்து நீங்கள் அடிமாட்டு எஸ்டிமேட்டுக்கு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் போட்டிங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் இதை வந்து செயல்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கத்தோட ஃபிகரே ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இதில் வந்து சில மாநிலங்களில் வந்து ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும் எக்கச்சக்கமான மக்கள் தொகை இருக்கும் இப்போ நீங்கள் யூபி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச விட பூகோள ரீதியாக யூபி சின்னது ஆனால் பாப்புலேஷன் வைஸ் மத்திய பிரதேச விட யூபியில் வந்து பாப்புலேஷன் அதிகம் பாப்புலேஷன் அதிகம் போது இந்த டென்சிட்டாங்க இப்போ கிராமங்களில் நாற்பது லட்சம் பேர் தான் வசிக்க முடியும் சர்வதேச தர ஸ்டாண்டர்ட்ஸ்லன்னா அங்கே ஆறு எண்பது லட்சம் பேர் வசிக்கிறான் ஆகவே அந்த பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு வச்சு அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது மூவாயிரம் மூணு கோடி மக்களுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ஆனது என்பது ஆல் இந்தியா லெவல் அம்பதாயிரம் கோடி என்பது ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஆனால் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமான மாநிலங்களிலேயும் சேர்த்து செயல்படுத்தப்படும்போது அது கூடுதலாக நாற்பதாயிரம் கோடி ஆகும் அதாவது தொண்ணூறாயிரம் கோடி வந்து நாடு முழுவதும் நீங்கள் என்ஆர்சி அமுல்படுத்தினாலும் உங்களுக்கு ஆகும் இதை யாரும் மறுக்க முடியாது இந்த ஃபிகர்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் வேணுனா ஒரு அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இப்படி போகலாம் அப்படி வரலாம் தொண்ணூறாயிரம் கோடின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது டிடென்ஷன் காம்ஸ் இட்ஸ் இன் இன்ட்ரெஸ்டிங் திங் முரளிதர் ராவ் சொன்னாரு நாங்க வந்து டிடென்ஷன் சென்டர்ல வச்சுப்போம் இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் ஐயா டிடென்ஷன் கேம்ப் கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிடென்ஷன் கேம்ப் கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும் கேட்டீங்கன்னா மூவாயிரம் பேர் தங்கக்கூடிய அதாவது குடியுரிமை இல்லாத மூவாயிரம் பேர் தங்கக்கூடிய ஒரு டிடென்ஷன் கேம்ப் கட்டுறதுக்கு நாற்பத்தஞ்சு கோடி செலவாகுது நாற்பத்தஞ்சு கோடி நாற்பத்தஞ்சு கோடி நீங்க வந்து கால்குலேட்டர் இருந்தா கால் பண்ணி பார்த்துக்கோங்க மூவாயிரம் பேர் தங்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு கோடி செலவில் ஒரு டிடென்ஷன் கேம்ப் அப்படின்னா அஸ்ஸாம்ல மட்டுமே பத்தொன்பது லட்சம் பேர் இன்னைக்கு வந்து விடுபட்டிருக்காங்க சரி நாங்கள் என் ஃப்ரெஷ் என்ஆர்சி எடுக்க போகிறோம்னு சொல்கிறார் அரசாம் முதலமைச்சர் சரி பிஜேபி முதலமைச்சர் அதில் சரி பாதி கூட வச்சுக்கோங்க ஒம்பது லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து டிடென்ஷன் கேம்ப் செலவு கட்டணுன்னா எவ்வளவு செலவாகும் பலநூறு கோடி ஆகும் பத்தொம்போது லட்சம் பேருக்கு பத்தொம்பது லட்சம் பேர்ல பாதி பேரை விட்டுருங்க சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துட்றாங்க சரி ஒரு ஒன்பது லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒன்பது லட்சம் பேருக்கு டிடென்ஷன் சென்டர்ஸ் தடுப்பு காவல் முகாம்கள் கட்டுறீங்கன்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ தெரியுமா பல பல நூறு கோடி அது என்னனே தெரியல எவ்வளோனே தெரியல இன்னொரு கூத்து நடக்குது புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா மூணு கோடி மக்களில் குடியுரிமை இல்லைன்னு அவங்க பத்தொம்போது லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா இந்தியாவில் உள்ள நூற்றி கோடி மக்கள் நூற்றி முப்பது கோடி மக்கள்னு வச்சுக்கோங்க நூற்றி முப்பது கோடி மக்களில் ஒரு பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் இருக்காங்கல்ல ஒரு சதவீத மக்களுக்கு குடியுரிமை இல்லை அவங்களுக்கு நீங்கள் டிடென்ஷன் சென்டர்ஸ் கட்டணும் அதற்கு எவ்வளோ கோடி ஆகும்னா கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் படி சொல்கிறாங்க ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி ஆகும் அதுக்கு எவ்வளோ தெரியுமா ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடுக்கு வந்து எவ்வளோ செலவுன்றது நினச்சே பார்க்க முடியாது சரி அந்த ஒரு கோடி பேரை நீங்கள் கொண்டு போய் டிடென்ஷன் சென்டரில் வைக்கிறீங்க அவர்களுக்கான ஆண்டு இது ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் கிடையாது இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸுன்றது த்ரீ லேக் ரோர்ஸுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முதல்ல வந்து நீங்கள் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ்னு வச்சுக்கோங்க சரி அது ஒன் டைம் அஃபேரு ஆண்டுதோறும் நீங்கள் அதில் தங்குறாங்க இல்லையா அவங்களுக்கான உணவு அவர்களுக்கான மருத்துவ வசதி ஒருவேளை ஒரு கோடி பேருக்கு நீங்கள் டிடென்ஷன் சென்டர் கட்டிட்டீங்கன்னா கூட அவர்களுக்கான உணவு அவர்களுக்கான வந்து மருத்துவ செலவுகள் குழந்தைகள் வந்து அந்த டிடென்ஷன் சென்டரில் இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அரசு செய்யும்பொழுது தலா ஒரு குடியுரிமை இல்லாதவர் டிடென்ஷன் கேம்ப்ல இருக்கிறவருக்கு பன்னிரெண்டாயிர ரூபாய் ஒரு தலைக்கு செலவாகுதுன்னா ஒரு கோடி இன்று பன்னிரெண்டாயிரம் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் எஸ் ஆகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் டூ லேக் க்ரோஸ் இல்ல ரெண்டுமே செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க நீங்க வரங்கள் நடக்குது அப்படின்னா வெளியேற்றப்படுவார் அதுதான் வரேன் அதுக்கு தான் முதல்ல இத முடிச்சுட்டு அது போவாங்க டிடென்ஷன் சென்டர் நாடு முழுவதும் வெளிப்படுத்தும் ஏன்னா முரளிதர் ராவ் என்ன சொன்னாரு நீங்க ஒன்னு டிடென்ஷன் சென்டர்ல இருப்பாங்க நாடு கடத்துவோம் நாட்டை விட்டு வெளியேற்றோம் நாடு கடத்துவோம்னு சொல்லுங்க அதுதான் உண்மையான வார்த்தை நாட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்க இந்த மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்றோம் அதிகப்படுத்துறோம்ன்றாங்க அதையும் சொல்றேன் ஐயா நாம அதிகப்படுத்துறது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற பேசின பேச்சின் அடிப்படையிலும் வரக்கூடிய வாதங்கள் ஒரு வார்த்தை கூட வந்து ஆதாரம் இல்லாம இல்ல இந்த தரவுகளை நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் வைப்பீங்க உங்க கட்சி கூட்டத்துல வைப்பீங்க பேசிட்டு போயிடுவீங்க சிவில் சமூகம் அதை எடுத்து விவாதிக்குதுன்னா நம்ம சிவில் சமூகத்தின் பிரதிநிதியாக இங்கே வாதிக்கிறோம் ஒரு தரவு கூட ஒரு தகவல் கூட ஒரு புள்ளி விவரம் கூட வந்து தவறானது கிடையாது இது மக்களை பீதியூட்டுவதற்காக சத்தியமாக செய்யவில்லை அப்படி பார்த்தால் மக்களை பீதியூட்டி கொண்டிருப்பது நீங்கள் இன்றைக்கி இத்தனை மக்கள் தெருவில் வந்து போராடுறாங்கன்னா ஊடகம் காரணம் கிடையாது நீங்கள் தான் காரணம் ஏன்னா எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இல்லை இந்த கேள்விகளை பா சிதம்பரம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பல முறை எழுப்பினார் இப்போ நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அவர் எழுப்பினது இதை வந்து பல ஊடகங்கள் எந்த ஊடகங்கள்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் மேக்சின்ஸ் பிஸ்னஸ் டுடே ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மின்ட் பிபிசி பிஸ்னஸ் லைன் எக்கனாமிக் டைம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இது போன்ற மோடியை பெரும்பாலான இந்த ஊடகங்கள் ஆதரிக்கின்றன ஏன்னா அவர் ப்ரோ பிஸ்னஸ்ஸாக இருக்காருன்னு அவங்க கிளப்புறாங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் டுடே இந்தியா டுடே குழுமத்திலேருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் டுடே என்ற பத்திரிகை அதாவது வந்து முதலாளிகளுக்காக முதலாளிகளின் நலன் அது குறித்தெல்லாம் பேசக்கூடிய ஒரு எந்த பிசினஸ் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்லேருந்து பார்க்கக்கூடிய பத்திரிகைகள் இதை எழுதுகின்றன அப்போ யார் பீதியை கிளப்புறா நீங்கள் சொல்லக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் இது வருது சரி ஒரு கோடி பேர் ரஃப் எஸ்டிமேட்டில் இன்னைக்கு நாடற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்றால் ஒன்று நாங்கள் நாடு கடுத்துவோம் இல்லை டிடென்ஷன் சென்டர்ன்றீங்க நான் ரெண்டாவது அண்ணன் டிடென்ஷன் சென்டருக்கு தான் இதை பேசிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லக்கூடிய தலா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு நீங்கள் வச்சாகணும் டிடென்ஷன் சென்டரில் வைக்கிறீங்கன்னா அவன் வேலை செய்வானா அவனை நீங்கள் பட்டி போ பட்டினி போட முடியாது அங்க இருக்கவங்களுக்கான மருத்துவ செலவு குழந்தைகளுக்கான படிப்பு இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் செய்வீங்க இது ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே ஆகுது இந்த பணம் உங்களுக்கு எங்கேருந்து வரும் சரி எப்படி எந்த பட்ஜெட் அலொகேஷன்ல இருந்து இதை நீங்க பண்ணுவீங்க முதல்ல இது உங்களுக்கு சாத்தியமா ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ஐயா நீங்க என்ன பார்க்கணும் இதுதான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த இந்த டூ பாயிண்ட் டூ லேக் ரோஸ் சொல்றோம் இல்லைங்களா இதை விடவே அதிகமா இருக்குன்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த மாதிரி விடுபட்டவர்கள் அந்தந்த மாநிலங்கள்லயும் சேலஞ்சு பண்ணலாம் அவங்களோட இதை அதுக்கு வந்து ஃபாரின் ட்ரைபுயூனல்ஸ்னு ஒன்னு அனுப் ஒன்ன நிர்மாணிக்கணும் இப்ப அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபாரின் ட்ரைப்யூனல்ஸும் என்னமோ இருக்குது இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் அந்த ட்ரைபியூனல்ஸ் நீங்கள் போடும்போது அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கான சம்பளம் அதில் அதற்கான ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அது சில லட்சம் கோடிகளுக்கு செலவாகும் என்று என்று சொல்லுகின்றன இந்த பத்திரிகைகள் இப்போ நான் மென்ஷன் பண்ண பத்திரிகைகள் இதை இதை தான் சொல்லுது சரி இந்த வெறும் ஒரு ஒரு செலவோடு இது போயிட போகிறதில்லை டிடென்ஷன் சென்டரை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோட போக போகிறதில்ல டிடென்ஷன் சென்டருக்கு போகக்கூடியவ வந்து அவனுக்கான லீகல் ரீகோர்ஸ் இருக்குது சட்ட வழியில் அவன் தேடி தன்னை காப்பாற்றிக்கலான்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறாங்க அது அது அந்த பாயிண்ட்டு தான் இது ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ் அசாமில் இருக்குது சரி இரநூறு ஃபாரின் ட்ரிபியூனல்ஸு அதில் நீங்கள் போய் ஒரு நல்ல வைக்கல சுமாரான வைக்கல வைக்கணும்னா கூட ரூபாய் ஃபீஸ் ஆகும் அதில் கேஸ் தோத்து நீங்கள் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம் யாருக்கிட்ட பணம் இருக்கு ஒரு சாமானியான்கிட்ட இவ்வளோ பணம் எங்கே இருக்கும் அப்போ எப்படியெல்லாம் வந்து நீங்க என்ஆர்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் காத்திருக்கின்றன சரி அந்த அடிப்படையிலேயே இது செயல்பாட்டுக்கு வராது என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம பேசுவது எல்லாமே ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடினு போகுது இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அவங்க சொல்றது வந்து இந்த அஸ்ஸாமில் வந்து மூணு கோடி மக்களில் பத்தொன்பது லட்சம் பேர் வந்து குடியுரிமை அற்றவர்கள்லாம் அகில அளவில் வந்து அந்த ரேஷியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் குரோர்ஸ் வருது செவன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஏழு கோடி பேருக்கு நைன் இல்லோர் அந்த 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வருது அதாவது அசாம்ல வந்து நீங்க வந்து மூணு கோடில பத்தொன்பது லட்சம்ன்றது எவ்வளவு சதவீதமோ அந்த சதவீதத்தை அகில இந்திய பாப்புலேஷன் நீங்க விரிவு படுத்துனீங்கன்னா வரக்கூடிய மக்கள் தொகை நீங்கள் சொன்னது போல செவன் பாயிண்ட் நைன் நைன் கோர்ஸ் இல்ல இதை நம்ம அசாம் சென்ட்ரிக்க வச்சு இதை இப்ப நீங்க அசாம்ல வங்கதேச குடியேறிகள் அதிகம் வந்து அது மாதிரி தான் அவங்க அப்படி அசாம விட்டுருங்க இந்தியா முழுக்க அப்படி இந்தியா முழுக்க வந்து ஆவணம் இல்லாம பல பேர் இருக்கான் நான் இப்படி வச்சிருக்கிறேன் அவங்கள நீங்கள் வந்து ஓகே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட்டை விட அகில இந்திய அளவில் ரொம்ப கம்மியாகவே வருதுன்னு வச்சுக்கோங்க ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு ஒரு கோடி பேராது கண்டிப்பாக இருப்பான்றாங்க ஐயா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பது கோடி மக்களில் வந்து இவங்க சொல்கிற யார் ஸ்டிக்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன யார்ட் ஸ்டிக்னு சொல்லலை அதில் மௌனம் காக்கிறார்கள் ஆனால் இவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு தெரியும் ஒரு பர்சன்ட் வந்து நூற்றி முப்பது கோடியில் ஒரு பர்சன்ட்டுக்கு வந்து குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆதாரம் இல்லைன்னா அது ஒரு கோடி ஆகுது எஸ் அந்த ஒரு கோடி பேரை வந்து டிட்டன்ஷன் சென்டரில் வச்சுன்னா எத்தனை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நம்ம ஓகே ஆகும்ன்றது சில லட்சம் கோடி ஆண்டுக்கு இரண்டு லட்சம் கோடிக்கு மேல வந்து அகதிகள் முகாம்களை பராமரிப்பதற்கே ஆகும் இதை தவிர த்ரீ பாயிண்ட் நைன் நைன் லேக் ரோட்ஸ் அந்த அந்த செட்டப்பை மெயின்டைன் பண்றதுக்கு ஆகும் யாரு அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் ஃபாரின் ட்ரைபியூனல்ஸு லாயர் ஃபீஸு இது எல்லாமே வந்து மோசமானதாக ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்தது நாடு கடத்தறதுக்கு முன்னால் எதுக்கு பேச வேண்டியது நீங்க சில லட்சம் பேரை ஒரு பத்து லட்சம் பேரை கூட நீங்க வந்து இருபது லட்சம் பேரை வந்து டிடென்ஷன் சென்டர்ஸ்ல வைக்கிறீங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த மக்களோட பொருளாதார பங்களிப்பு இருக்கு இல்லையா மேன் பவர் லாஸ்னு இல்லை ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கான் அதுல வந்து அரசு ஊழியர்கள் இருக்கலாம் தினசரி கூலிகள் இருப்பாங்க உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து தொழிற்சாலைகளில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க அந்த மனித கரங்கள் வேலை இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் அது என்ன லாஸை நாட்டுக்கு ஏற்படுத்தும் புரியுது இல்லைங்களா பொருளாதார நடவடிக்கைகள் கடுமையா பாதிக்கப்படும் இது வந்து டிடென்ஷன் கேம்பை போட்டு வச்சுக்கோம் சரி நாடு கடை தோன்றுறாங்க முரளிதர் ராவ் சொன்னாருங்க ரொம்ப அந்த வார்த்தை அவர் அப்படி சொல்லல அதுக்கு தான் திரும்பி அனுப்பப்படுவார்கள் ஐயா சரியா அவங்க வந்து நாங்க வந்து அந்த அப்படி சொல்லல இப்படி சொல்லலன்றாங்களே முடிவு ஒன்று அது என்ன பேரிட்டு நீங்க அழைத்தாலும் முடிவு ஒன்று சரி அவர்கள் வாதத்திற்கே நாம் வருவோம் காரியம் பெருசா வீரியம் பெருசா எதுக்கு இந்த விஷயத்துல அவங்க கிட்ட சண்டை போடணும் அவங்க வாதத்தை முறியடிக்கிறது தான் நம்ம வேலை அவர்கள் டிடென்ஷன் கேம்ப்ல இருப்பாங்க இல்லை வெளியேற்றப்படுவார்கள் அந்த வார்த்தை ஓகே நினைக்கிறேன் வெளியேற்றப்படுவார்கள்னா இந்தியா விட்டு வெளியேற்றப்படுவார்கள்னால் எந்த நாடு அவங்களை சேர்த்துக்கும் எந்த நாடு அவங்களை சேர்த்துக்கும் ஒரு கோடி பேர் நீங்கள் வெளியில அனுப்புவீங்க ஐம்பது லட்சம் வச்சுக்கோங்க எப்படி அனுப்புவீங்க கப்பல் அனுப்புவீங்களா ட்ரெயினில் அனுப்புவீங்களா பஸ்ல அனுப்புவீங்களா ஒரு அகதியை குடியுரிமை அற்றவரை இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் அனுப்புவது என்பது இந்த உலகத்தில் இன்னைக்கு நடைபெறவே முடியாத காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு நீங்க அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த உடனே மெக்கிஸ் மெக்சிகோலேருந்து வந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இதே மாதிரி சட்டப்பூர்வமாக வந்த குடியேறிகளை ஊடுருவல்களை வெளியில் அனுப்புனாரு எவ்வளவு பேர் அனுப்புனாரு அனுப்பவே முடியாது வேணா அமெரிக்கா வேணா முர்தண்ணியமாக செயல்பட்டு அனுப்பலாம் அங்கேயே முடியல இந்தியாவால் அது எப்படி முடியும் நீங்கள் ஐம்பது லட்சம் பேர்ன்றீங்க எந்த நாட்டுக்கு அனுப்புவீங்க அந்த நாடுகள் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்ளும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா என்று நினைக்கிறேன் எஸ் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு டெல்லி வந்த பொழுது பிரதமர் மோடியை சந்தித்து பேசும்பொழுது அவர் வைத்த கோரிக்கை பங்களாதேஷ்லேருந்து ஏகப்பட்ட அகதிகளை வந்து எங்கள் நாட்டில் உங்கள் நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்புறேன்றீங்க எங்களால் நீங்கள் திரும்ப அனுப்புனீங்கன்னா இத்தனை லட்சம் பேரை எப்படி நாங்கள் வச்சுப்போன்னும்போது மோடி அவர்கள் சொன்ன பதில் அது ஃபேக்சுவலி மோடி அவர்கள் சொன்ன பதில் கரெக்ட் அவர் என்ன சொன்னார் இது நான் எடுத்த முடிவில்லை இதில் சுப்ரீம் கோர்ட்டு ஜுடிஷியலோட இன்டர்வென்ஷன் இருக்குது அதனால் அந்த சிக்கல் இருக்குதுன்னு சாஃப்டாக பேசினாரு லீகல் ட்ரபிள் எனக்கு இருக்குன்னு ஷேக் ஹசீனா கிட்ட பங்களாதேஷ் பிரதமர்கிட்ட மோடி அவர்கள் சொல்லுகிறார் ஆனால் உள்நாட்டு ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுறாரு சரி ஒருவருடைய ஆடையை வைத்தே அவர் கலகம் செய்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியுன்றாரு ஆனால் ஷேக் ஹசீனா கிட்ட பேசும்போது வந்து கோர்ட் ஆர்டர் அப்படின்றாரு அப்ப நீங்க திரும்ப அனுப்புறது பங்களாதேஷ்க்கு அனுப்பணும் சரி பாகிஸ்தானுக்கா இதுக்கு அனுப்பணும் ஆப்கானிஸ்தானுக்கு அந்த நாடுகள் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஐம்பது லட்சம் பேரை அல்லது ஒரு கோடி பேரை நீங்கள் வந்து அனுப்பிட முடியுமா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது எத்தனை பேரை அனுப்புவீங்க எப்படி அனுப்புவீங்க அதில் இருக்கக்கூடிய பெண்கள் வயோதிகர்கள் குழந்தைகளை நாங்கள் போக முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க எல்லா நாடுகளுமே வந்து உங்களுக்கு இது போன்ற அகதிகள் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே என்ன செய்திருக்கின்றன என்றால் அகதிகள் உள்ளே வருவதை கடுமையாக முயற்சிகள் மூலம் தடுத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே வந்தவங்களை வெளியில் அனுப்புறதுன்றது எல்லா நாடுகளுக்குமே ரொம்ப 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 சிரமமான விஷயமாக தான் கடந்த நூறாண்டுகளுக்கு மேலாமல் இருந்து கொண்டிருக்கிறது இருபதாம் நூற்றாண்டு வரலாறு இதை தான் நமக்கு சொல்லுது அதுவே நம்முடைய முரளிதர் ராவ் அவர்கள் சொல்லக்கூடிய குடியுரிமையை நிரூபிக்க முடியாதவர்கள் நாங்கள் நிச்சயமாக என்ஆர்சி அமல்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்று டிடென்ஷன் கேம்ப்ஸ் இல்லை வெளியேற்றப்படுவார்கள் இந்த ரெண்டுமே சாத்தியம் இல்லை என்பது தான் நான் அறிவுபூர்வமான புள்ளி விவரங்களின் மூலம் உங்களுக்கு என்று தெரியப்படுத்திருக்கிறேன் சார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்செக்ஸ் எடுக்க போகிறாங்க அதாவது பத்து வருடத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம இப்போ எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு கோடி நூற்றி முப்பது கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே எவ்வளோ ஃபிகர் சார் எவ்வளோ மக்கள் தொகை இப்போ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் இது நல்ல கேள்வி அதாவது வந்து மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒவ்வொரு சென்சஸ் முடிவிலையுமே வந்து இதில் பத்து பர்சன்ட் கூட இருக்கும் இவ்வளோ பர்சன் கூட இருக்கும்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில இடங்களில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதே நடத்த முடியாது ஏன்னா இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நாடு இவ்வளோ வாஸ்ட் கண்ட்ரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இவ்வளோ மொழிகள் இனங்கள் உள்ள ஒரு நாடு வந்து எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்சஸ்ஸுக்கு இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவாக வரும் என்பது குறித்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் ஃபார் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸ் அதாவது வந்து பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் ஃபார் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸ் அதாவது வந்து இந்தியா மற்றும் மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மக்கள் தொகை எவ்வளவு இறக்கும் இருக்கும் என்பது குறித்து ஒரு பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் அதாவது ஒரு 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 யூகம்னு அப்படி வச்சுக்கோங்களேன் அதை வெளியிட்டிருக்கிறது யாருன்னா நேஷனல் கமிஷன் ஆன் பாப்புலேஷன் நேஷனல் கமிஷன் ஆன் பாப்புலேஷன் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாடி இருக்குது ஐ திங்க் அது வந்து ஹோம் யூனிஸ்ட்ரி கீழே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சென்சஸ் வந்து ஹோம் மியுஸ்ட்ரி கீழே தான் எடுக்கப்படுது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுவது தான் சென்சஸ் டிபார்ட்மெண்ட்

என்பிஆர் கையில் எடுத்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் லிஸ்ட் என்பிஆர் எடுத்துட்டு சந்தேகப்படும்படியாக அரசுக்கு யாராவது தென்பட்டார்கள் அவர்களை சுழிப்பார்கள் அவங்க போய் வந்து தங்களை நிரூபிக்கணும் ஆதரவாக நேற்று வந்து பிஜேபி நண்பர்கள் சொன்னது என்ஆர்சியில் வந்து நான் ஒருத்தனோட பேர் இல்லை அவன் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகும் அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நான் குடிமகன் இந்த நாட்டோட குடிமகன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடிமகனை சார்ந்தது அசாமில் என்பிஆர் மூலமாக கவர் பண்ணக்கூடிய மாநிலங்களில் ஒருவன் குடிமகன் இல்லைன்னா அவன் குடிமகன் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு அப்படின்றாங்க இவங்க சொல்றாங்க எங்க சிக்கல் வருதுன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொன்னா ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பும் கலவரங்களும் உண்டன சி சிஐக்கு எதிராகன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு பெரிய கலவரம் ஏன் வந்தது எதிர்ப்பு ஏன் வந்தது அச்சம் ஏன் வந்ததுன்னா அஸ்ஸாமில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து பேசிஸ் சிட்டிசன்ஷிப்பா இல்லையா கொடுக்கறதுக்கும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் வச்சது எழுபத்தொன்னுக்கு முந்தின டாக்குமெண்ட்ஸ் எஸ் நாடு முழுவதும் என்ஆர்சியை விஸ்தரிப்பேன் என்று அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லும்போது அவர்கள் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் அதை அவர்கள் தெரிந்தே செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் என்ன டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் என்ஆர்சி ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்றதை அவங்க சொல்லலை சரி பெரிய அளவில் எதிர்ப்பும் கலவரங்களும் கிளம்பின பிறகு யாரும் அச்சப்பட வேண்டாம் நாங்கள் வந்து என்பிஆரில் வந்து இதை சேர்த்துப்போம் ஆதாரோட அடையாளம் இருந்தாலே போதும் நாங்கள் சேர்த்து போன்றாங்க அபத்தமான ஒரு விஷயம் எப்படி தெரியுமா ஆதார் ஆக்ட் இருக்கு இல்லையா அந்த ஆதார் ஆக்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் வந்து மத்த யாரோடய நீங்க ஷேர் பண்ண முடியாது சரி அப்ப நீங்க ஆதாரோட ஆக்டையே பார்லிமெண்ட்ல அமெண்ட் பண்ணனும் சரி அதுக்கு திருத்தம் கொண்டு வரணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அது ஒவ்வொரு அமைச்சரும் வாயில் வந்து பேசி இல்ல சமீபத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னது சார் குடியுரிமைக்கான அடையாள அட்டை இது கிடையாது அப்படின்னு ஆதார்ல இருக்கு இருக்கு நம்ம எல்லாரோட ஆதாரம் எடுத்து பார்த்தனால இது வந்து குடியுரிமைக்கான அடையாளம் அல்ல வேற ஏதோ ஒன்னு போட்டிருக்கோம் ஆமா இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன பல விஷயங்களில் ஆதார் இருந்தால் போதும் ஓட்டர் ஐடி இருந்தால் போதும் பேன் கார்டு இருந்தால் போதும் நாங்கள் இதில் குறிப்பாக அவங்க சொன்னது ஆதார் ஆதார் வந்து குடியுரிமைக்கான அடையாளம் இல்லைன்னு ஆதார்லேயே போட்டிருக்குது சரி அதை அந்த அந்த ஆதார் கார்டில் போட்டதை கூட தூக்கி போட்டிருக்கேன் ஆதார் அடிப்படையில் நாங்கள் வந்து உங்களை என்ஆர்சியில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் நீங்கள் பேர் இல்லைன்னா கூடனா அது முடியாது ஏன்னா ஆதாரோட டீட்டெயிலை நீங்கள் வெறு வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்றது ஆதாரோட ஆக்ட் அதை ஏற்றி ஒன்னா கோர்ட்டுக்கு போனாலும் ஸ்டே பண்ணுவோம் ஆதார நீ அடையாளமா வச்சு ஆதாரமா வச்சு என்ஆர்சியில் ஒருத்தனை சேர்க்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்ல முடியும் ஏன்னா ஆதார் ஆக்ட்ல அது இல்லை சரி அப்ப என்ன செய்யணும் முதல்ல வந்து ஒரு ஆதாரமா வச்சு என்ஆர்சியில் ஒருத்தர் சேர்க்குறீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஆதார் ஆக்ட பார்லிமெண்ட்டில் அமெண்ட் பண்ணணும் மாதிரி பல குழப்பங்கள் இருக்குறது வந்து கேட்டால் மக்களுக்கு தான் நீங்கள் அசாமுக்கு வச்ச அளவுகோல் ஒன்று ஏக இந்தியாவுக்கும் என்ன அளவு கோளை நீங்கள் வைக்க போகிறீர்கள் சரி அது அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் அதுல அரசாங்கம் பின்வாங்குது வாங்குது நீங்க சொல்றத பார்த்தா NPR NRC ரெண்டும் ஒன்று சார் NPRன்றது NRCஓட தாய் மூலபத்திரம் NPR இல்லாம NRC கிடையாது அரசாங்கம் வந்து அப்படி சொல்லுவதன் மூலம் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது NPR இல்லாம நீங்க NRC பண்ண முடியாது பிராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டேட்டா வந்து சென்சஸும் என்ன சென்சஸும் எழுபத் எழுபத்தொன்னு எடுக்கக்கூடிய சென்சஸும் அதற்கு முன்பு எடுக்கக்கூடிய அடுத்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் எடுக்கக்கூடிய தான் உங்களுடைய ஃபைனல் ஆல் இண்டியா என்ஆர்சிக்கான டேட்டா பேஸு சரி அதை வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து என்ஆர்சியை எதிர்க்கும் போது இந்த என்ஆர் என்பிஆரையும் தான் சேர்த்து தான் நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கோம் பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம் நாம் தெளிவாக ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க கேட்ட கேள்விக்கு குடியுரிமை இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேர் வராங்க அப்படின்னா ஒன் ஒன் பர்சன்ட் ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் வராங்கன்னா அவங்கள நீங்க வந்து யாரோ ஒருவர் சொன்னாருன்னு சொன்னீங்க ஒரு ராவ் ஒன்று நாங்கள் டிடெக்ஷன் கேம்ப்ல வைப்போம் இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் ரெண்டையும் நீங்கள் செய்ய முடியாது செய்யவே முடியாது இதுதான் சிக்கல் நடைமுறையில் உள்ள சிக்கல் இது ஒரு கோடி மக்களை எந்த கேம்ப்ல வைப்பீங்க ஒரு கோடி மக்களை வந்து எவன் ஏற்றுப்பான் எந்த கண்ட்ரி ஏற்றுக்கும் நாடற்றவர்களாக ஒரு கோடி பேர் இந்தியாவிலே இருப்பார்கள் அதனுடைய விளைவுகள் வந்து பொருளாதார ரீதியாக அவ்வளவு மனித கரங்கள் வேலை செய்யாமல் போவதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரம் இன்னும் அதில் பாதாளத்துக்கு போகும் அதை விட முக்கியமாக சமூக கொந்தளிப்பு அதிகம் அதிகரிக்கும் சரி இப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் என்ஆர்சி ஈக்குவலண்ட் என்பிஆர் இது ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பல கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க மக்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி தான் நான் பண்ணியிருக்கேன் எந்த இடத்துலையும் பயப்படுத்தலை நாங்கள் அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி திருமணி சார் வணக்கம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்